ராஜாதிராஜன் நீரே சர்வமும் நீர்தானையா ராஜாதிராஜன் நீரே சர்வமும் நீர்தானையா தேவனும் என் ஜீவனும் அல்லேலு பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய பிரேமல் ஆலோசனையானது சங்கீதம் 31:19 வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவருடைய அஸ்திபாரமானது தேவ பயமும் தேவனை நம்பியிருக்கிற காரியமும். தெய்வத்திற்கு ஒரு மனிதர்கள் பயப்படும் பொழுது, தேவனை ஒரு மனிதர் நம்பும் பொழுது, அவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினது. மனுப்புத்திரருக்கு நடுவிலே தமக்கு பயப்படுகிற மனிதர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதான அந்த தயவு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பாருங்கள் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்றார். ஏன்னா இந்த சங்கீதத்தை பாடுகிறவர் தேவனுக்கு பயந்தவர். பிரியமானே, இவர் தேவனை நம்பினவர். இவருக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம் அநேகர் பிரமிக்கத்தக்கதாய். தான் சொந்த தாய் தோப்பன் அண்ணன் தம்பிங்க, அவரை சுத்தி இருந்த நண்பர்கள், அவருடைய எதிராளிகள் எல்லாருமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவ்வளோ நன்மைய ஒரு காட்டில் இடையனாய் மெய்ப்பனாய் இருந்த ஒரு மனுஷனை தேவன் ஒரு நாட்டவர் கையில் கொடுத்து அவர் தயவை காண்பித்தார். அதற்கான காரணம் தாவீது கர்த்தருக்கு பயந்தார். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அவரை ஆராதிப்பது என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் பயன்படும் போது அந்த ரெவரன்ஷியல் ரெஸ்பெக்ட், அவரை நம்புவது என்றால் எத்தகையான சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்டதான எதிராளிகள் மேற்கொள்ற சூழ்நிலையா இருந்தாலும், ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன். யாரும் மிரட்டாத போது நிறைய பேர் நம்புவாங்க, ஆனா எதிராளிகள் வரும்போது அவருடைய நம்பிக்கையை தளர்ந்து போக செய்வாங்க. நம்ம அப்படி இராதபடி உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மை, வெற்றி, விடுதலை, மேன்மை எல்லாம் வரும். தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரையுடைய நாம மகிமை அடையற்றும். தர்மியான ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உமக்கு பயப்படுகிற ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறாங்கப்பா. அவங்களுக்கு நீங்க ஆயத்தம் பண்ணின அந்த நன்மை, அந்த பெரிதான தயவு, உன் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒன்றுக்கும் குறையுள்ளவர்களாய் அவர்கள் வாழ கர்த்தர் உமது தயவை வெளிப்படுத்தும். அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மை பரே சுபநாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. God bless you, church. Have a blessed day. மறக்காதபடிக்கு நீங்க செய்கிற இந்த ஊழியமாக மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, நீங்க கேட்கிற இந்த ஆசீர்வாத சத்தத்தை அவர்களையும் கேட்க செய்கிற இந்த ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபைக்கு வர விரும்புகிறவர்கள், பிரியமல்லே, நீங்க எங்க சபைக்கு வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.